ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்துட்ருக்குங்க அந்த வகையில் தற்போது வந்திருக்கக்கூடிய சிவராத்திரியானது முந்நூறு வருடங்களுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாகவே வந்து பார்க்கப்படுதுங்க ஏதாவது ஒரு சிறப்பானது ஒரு நாளில் வந்தாலே ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலுமே கூட இந்த மகா சிவராத்திரி தினத்துல ஐந்து விதமான சிறப்புகளானது வந்திருக்குங்க இந்த சிறப்புகள் எல்லாமே நம்மளுடைய ஜோதிடத்தின் படி பார்த்தோம்னா மிகப்பெரிய அதிசயமாகவே வந்து பார்க்கப்படுது ஜோதிட அதிசயங்களாக நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் என்னென்ன மேலும் இந்த ஜோதிடத்தின் மூலமாக இந்த அதிசயங்கள் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஆறு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரியானது சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாதங்க பார்க்கப்படுது அதாவது அன்றைய தினத்துல சர்வார்த்த சித்தியோகம் சிவயோகம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி கூடவே திருவோண நட்சத்திரம் அப்படின்னு ஐந்து விதமான சிறப்புகளானது அடங்கியிருக்குங்க இப்படி ஐந்து விதமான சிறப்புகள் எல்லாம் ஒரு சேர வருவது அப்படிலாம் எப்பவாவது நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அதிசயங்களை எல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னா எல்லாராலேயும் நம்பப்படுது சொல்லப்போனால் ஜோதிடத்தில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய அதிசய நிகழ்வாதாங்க இதை எல்லாருமே வந்து பார்க்குறாங்க சுக்கரவார பிரதோஷ தினமாக வருவதால் சிவ வழிபாடு செய்வதால் நிறைய நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும் தவறாமல் வந்து சிவ வழிபாடு செய்யுங்க ஏற்கனவே மகா சிவராத்திரியின் பொழுது எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜைக்கான நேரம் அந்த நேரத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் சிவபெருமானுக்கு அன்றைய தினத்தில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பூக்கள் பற்றியும் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளை பற்றியும் நைவேத்தியங்களை பற்றியும் நிறைய தகவல்கள் அடங்கிய பதிவுகள் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய இருக்குதுங்க இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி அதை எல்லாம் பாருங்கள் உங்களால் என்ன அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க கூடவே அந்த ஐந்து வகையான பூக்களில் உங்களால் எந்த பூக்களை வாங்கி கொண்டு போய் சிவபெருமானுக்கு வழித்து வழிபாடு செய்ய முடியுமோ அதையும் அது தவறாமல் செய்யுங்க மகா சிவராத்திரியை பற்றிய சிறப்பான தகவல்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி நூறுபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்போ கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணி போட்டிங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம் ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படியோ அதே போல் அப்பன் சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அம்பிகையை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நவராத்திரியில் வந்து வழிபாடு செய்வோங்க ஆனால் சிவபெருமானுக்கு அப்படியெல்லாம் கிடையாது ஒரே ஒரு ராத்திரி தான் அந்த சிவராத்திரி இது மகா சிவராத்திரி அப்படின்னு அனுஷ்டிக்கப்படுது அன்றைய தினத்தில் விரதம் இருப்பது சிவபெருமானுடைய அருளை நம்மளால் கண்டிப்பாக வந்து பெறுவதற்கு உரிய ஒரு அற்புதமான வழி அதாவது அன்றைய தினம் உணவுகளை தவிர்த்து இரவு நேர உறக்கத்தை தவிர்த்து சிவ வழிபாடு செய்து சிவநாமம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாகும் அதனால தவறாமல் வந்து சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்காக விரதம் இருங்க எப்படி விரதம் இருக்கக்கூடியவங்க நிறைய முறைகள்ல வந்து விரதம் இருக்கலாம் அவை ஒவ்வொன்றும் உங்களுடைய உடல்நலத்தை பொறுத்தது இது தவிர சிவபெருமானுக்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் தவறாமல் இரவு எட்டு இருந்து காலை ஆறு மணி வரைக்கும் சிவன மத்த நம்ம கண்டிப்பாக சொல்லணுங்க சிவனுக்கே உரிய ராத்திரி தான் இதை சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் மாச மாதம் சிவராத்திரி வந்தாலும் கூட மாசி மாதத்துல வரக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி தினத்துல சிவபெருமான் நிறைய அதிசயங்களை வந்து நிகழ்த்தியிருக்காரு உதாரணமா பார்த்தோம்னா அம்பிகையை வந்து உலகத்தை வந்து காக்கணும் உலக உயிர்களை காக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு பிரளயம் ஏற்பட்ட பொழுது சிவபெருமானை நோக்கி அவங்க வந்து தவம் இருந்திருக்காங்க அவரவங்களுடைய தவத்தை ஏற்ற சிவபெருமான் உலக உயிர்களை எல்லாத்தையும் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காருங்க அந்த ஒரு தருணத்தில் தான் பார்வதி தேவியார் சிவபெருமானுக்கிட்ட ஒரு வரத்தையும் வந்து கேட்டிருக்காங்க யார் ஒருவர் இதுபோல போல தவறாமல் விரதம் இருந்து உங்களை வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு நீங்க கண்டிப்பா அவங்க வேண்டக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு அதற்கு சிவபெருமானும் பார்வதியினுடைய கோரிக்கையை ஏற்று யார் ஒருவர் தன்னை முழுமையாக சரணடைந்து விரதம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுப்பேன் என்றும் மேலும் நீங்காத அதை மோட்ச நிலையை கொடுப்பேன் அப்படின்னும் உறுதியளிச்சிருக்காரு அதன்படி மகா சிவராத்திரி தினத்தில் விரதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாக்கியம் செய்தவர்களாகவே வந்து பார்க்கப்படுறாங்க இதே போல மற்றும் முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நடராஜர் தோற்றத்தில் சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாளும் இந்த மகா சிவராத்திரி நாள் தாங்க அதனால் தவறாமல் நீங்கள் நடராஜர் வழிபாடும் வந்து செய்யுங்க சிவனது அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அக்னியின் பிளம்பாக காட்சி கொடுத்தவர் தான் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம நினைத்து மனமும் உள்ளமும் ஒன்றி இணைந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதுவே வந்து பேரானந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் சிவபெருமானுக்காக சிவராத்திரியில நம்ம வழிபாடுகள் எல்லாம் செய்கிறோங்க பொன்பொருள் சேர்க்கையோடு வாழ்பவர்களால மட்டும் பேரானந்தத்தோடு வாழ்ந்துட முடியாதுங்க யார் ஒருவர் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களால மட்டும்தான் பேரானந்தத்தை வந்து அடைய முடியும் சிவனுடைய அருள் வந்து அவங்களுக்கு தான் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானுக்காக அன்றைய தினத்தில் உங்களால் என்ன பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க பால் இளநீர் சந்தனம் விபூதி குங்குமம் திருமஞ்சனம் அப்படின்னு எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை தாராளமாக வாங்கி கொடுங்க எதுவுமே வாங்கி கொடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்லைங்க ஒரே ஒரு வில்வ மாலையாவது சிவபெருமானுக்கு அன்றைய தினம் உங்களுடைய கைகளால வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பழங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க தவறாமல் விரதம் இருங்க விரதம் இருப்பது எல்லாம் பாக்கியம் செய்தவர்களால் மட்டுந்தான் வந்து செய்ய முடியும் வீட்டில் விரதம் இருக்கக்கூடியவங்க விரதம் இருங்க இல்லைன்னா ஆலயங்களுக்கு சென்று விரதம் இருக்கலாம் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது சிவபெருமானுக்காக அங்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அதில் தவறாம வந்து கலந்துக்கோங்க இந்த நான்கு கால பூஜைகள் முடியும் பொழுது சிவபெருமானுடைய மிகப்பெரிய ராத்திரின்னு சொல்லக்கூடிய சிவராத்திரி வந்து நிறைவு பெறுங்க இதன் மூலமா சிவராத்திரி முழுவதும் நீங்கள் கண் விழித்து சிவபெருமானை எண்ணி சிவநாமம் சொல்லிய பலனை வந்து முழுமையாக வந்து அடைய முடியும் அதற்காக தான் சிவநாலயங்களுக்கு செல்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானை எண்ணி விரதமிருந்து வணங்கக்கூடியவர்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிவபெருமான் அற்புதங்களை எல்லாம் கண்டிப்பா வந்து நிகழ்த்தி கொடுப்பாருங்க நிறைய விரத நாட்கள் சிவபெருமானுக்காக இருந்தாலுமே கூட இந்த மகா சிவராத்திரி விரதம் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற அதிசயமானது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஏன்னா முந்நூறு ஆண்டுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம யாராலும் வந்து யோகிக்க முடியாது ஏன்னா நம்ம எல்லாரும் அந்த டைமில் வந்து பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க இதே போல பிறகு எப்போது இந்து போன்ற ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான நாளாக இந்த மகா சிவராத்திரி நாள் வரும் அப்படின்னும் யாராலும் வந்து யோகிக்க முடியாது அதனால் கிடைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு அரிய வாய்ப்பை எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப அபூர்வமானது அப்படிங்கிறத எல்லாரும் இது மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த சிவராத்திரியின் பொழுது ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஆறு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து ஏற்பட போகுதுங்க அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மேசம் ராசிதாங்க மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அமோகமான பலன்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏற்பட போகுது தொழில் ரீதியாக நிறைய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்குங்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கொடுக்கும் அதாவது தொழில் நல்லபடியாக விரிவடையுங்க நீங்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் மூன்றாவதாக பார்க்கக்கூடியது மிதுனம் ராசி மிதுனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத சிறப்பான பலன்களை எல்லாத்தையும் இந்த டைம்ல வந்து அடைய போறீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமணம் ஆகாதவங்க எல்லாரும் தவறாமல் சிவராத்திரியில் விரதம் இருங்க அதற்கான பாக்கியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட இனி நீங்கள் ஆரம்பிக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது சொல்லப்போனால் உங்களை தேடி நல்ல செய்திகளானது கண்டிப்பாக வருங்க கவலையே படாமல் இருக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி தாங்க துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகுது ஏன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கலாம் கடன் பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம் ஆனால் இவை எல்லாமே தற்போது தீர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுதுங்க துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பம் ராசி தாங்க கும்பம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மகா சிவராத்திரியின் பொழுது ஏற்படக்கூடிய யோகங்கள் மூலமாக உங்களது ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது இப்படி இந்த ஆறு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே மகா சிவராத்திரியின் பொழுது மிகப்பெரிய மாற்றங்களும் அதிசயங்களும் நிகழப்போகுதுங்க அந்த மாற்றங்களையும் அதிசயங்களையும் அடையக்கூடிய ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா தவறாமல் உங்கள் ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்